Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரேவிலாம் வைக்க போறது இல்லங்க. இது ஒரு சாதம் தான் செய்ய போறோம். அது என்ன சாதம் அப்படினா தக்காளி சாதம் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 எடுத்துர்க்கேன். காரத்துக்கு பாத்தீங்கனா மிளகாய் எடுத்துர்க்கேன். இது நல்ல காரம் மிளகாய்ங்க. நல்ல ரெண்டு எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி, புதினா, பிரிஞ்சி இலை, கடற்பாசி, கிராம்பு, பட்டை அன்னாச்சிப்பூ எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடாக விட்டுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா என் தாளாரமாக விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச சாதம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படின்னா அது வந்து தக்காளி சாதம் தான் சொல்லுவாங்க எல்லோரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாதத்தை சிம்பிளாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டுங்க கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகணுங்க. இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes நம்ம செஞ்சிடலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கும், அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகணுங்க. நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிலே புழுங்கி நல்லா தக்காளி சீக்கிரம் வேகும். தக்காளி வெந்துருச்சா பார்க்கலாம். இது வருங்க, சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்க. தக்காளி அப்படி வேகலைன்னா இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் எண்ணெயிலே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணுங்க. அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கரம் மசாலா. நான் வீட்லேயே ப்ரிப்ரேஷன் பண்ண மசாலாங்க இது. அதை நான் 1 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். நம்ம கையாலே வந்து அரைச்சி வைக்கும் போது சாப்பாடு இன்னுமே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. அப்படி இல்லாதவங்க சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அடுத்ததாக வந்து கொத்தமல்லி, புதினாவை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. இதில் சாப்பாடு போட்டு கிளறினீங்கன்னா டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.